ஸோ நான் வந்துட்டு இது தான் க்ளீன் பண்ணேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய டர்ட் இருந்துச்சு, அதாவது எண்ணெய் புசு இருந்துச்சு, அதெல்லாம் தான் க்ளீன் பண்ணேன். அடுப்பும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் கரக்கரையாக இருக்க தான் செய்யுது, அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியலை. ஸோ அதுக்கு தான் லிக்விட் ஏதாச்சும் வாங்கணும். ஸோ அடுப்புக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இன்னும் காயலை, காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பாலித்தீன் பேப்பர் வச்சுருக்கேன், அதாச்சும் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா நான் கூட்டியிருக்கேன், ரூம் கூட்டியிருக்கேன். இங்கே கூட நிறைய டஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா இது சிலிண்டர், இது வந்து குப்பை வைக்கிற இடம். அது வந்துட்டு இப்படி இருக்குல்ல, அது எதுனா அப்படின்ட்டா கத்தாழை இருக்கும்ல, கத்தாழை கட் பண்ணும்போது அதெல்லாம் ரெட் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்களே, அதுதான் அப்படி இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி ரொம்ப பிளாக்காக கரக்கரையாக இருந்துச்சு, அதெல்லாமே வந்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணி போயிடுச்சு. நான் அரைகுறையாக தான் பண்ணியிருக்கேன், நானும் முழுசாக பண்ணலை, அதுக்குள்ளே எனக்கு எனர்ஜி இல்லை. ஏன்னா இவ்வளோ க்ளீனிங் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் நம்ம வந்துட்டு நிறையா எஃபர்ட் போடணும். மார்னிங் டைம் பண்ணியிருந்தால் எல்லாம் இருந்திருக்கும், பட் நான் வந்துட்டு நைட் நேரம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து இறங்கிடுவோமான்னு இறங்கினேன், பட் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடில, ஆஃப் தான் பண்ண முடிஞ்சு, பாதி பண்ண முடில. இன்னும் பாதி நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒற்றை அடிக்கணும், ஒற்றை அடிச்சுட்டு இன்னொரு வாட்டி கழுவிட்டு தூத்து கழுவிடணும். ஸோ இந்த ஜன்னல்லாம் ஒவ்வொரு ஒற்றையாக இருந்துச்சு, இப்போ அதெல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அந்த முட்டை எதுக்காக வச்சுருக்கேன்னா பள்ளி வராமலுக்காக வச்சுருக்கேன், பள்ளி வரக்கூடாது அப்படின்காக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்துட்டு இது ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால். எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அந்த அழுக்கப்பட்டது போக மாட்டேங்குது, நான் என்ன பண்ண முடியவும் இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கு மேலே ஆங்கரில் மாட்டியிருப்பேன், என்னோடய இதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் நான் சொன்னது, இந்த இடம்தான். அப்படி பார்த்திங்கன்னா இது கிச்சன், இதெல்லாமே நான் தொடவே இல்லை, அப்படியே இருக்குது. ஏன்னா சாப்பாடுக்குனால வந்துட்டு அதுக்கு எங்கே வைக்கிறது அப்படின்னு எதுவுமே பண்ணலை. மேலே இருக்குது வந்துட்டு அந்த ஜாமாஸ் இதெல்லாமே இருக்குது, இதுவுமே வந்துட்டு ஒரு நாள் கலட்டி அதை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ தண்ணி வந்து தான் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் வ்ளாக், ஈவினிங் வ்ளாக், மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே வரும். இது அப்படி இருக்குது. செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தூசி தட்டி பேப்பர்ஸ் நான் எதுவுமே மாற்றலை, லைட்டாக வந்து ஆர்கனைஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். கீழே குடம் இருக்குது, ஸோ கொஞ்சம் தூத்துருக்கேன் நல்லா, கண்ணாடி மாதிரி தெரியுதெல்லாம் கேட்க மாட்டேன், லைட்டாக நான் தூத்து லைட்டாக வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே முடியலை என்னால். ஸோ நான் என்ன பண்ணட்டும், இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பேப்பர் மாற்றலை, ஏன்னா வந்துட்டு ரொம்ப வரமாட்டேங்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேப்பர் இன்னொரு நாள் நான் வந்துட்டு இந்த செல்ஃப் மட்டும் தனியாக க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இதுவே நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருக்கேன், நான் இது என்னத்தை எடிட் பண்ணி போட போகிறேன், எனக்கும் இதெல்லாம் என்ன வாய்ஸ் போய் கொடுக்க போகிறேன்னு தெரியலை. ஸோ நான் முக்கியமாக அடுப்பு க்ளீன் பண்ணிட்டேன்ல, அதுதான், மற்றது கூட நாம் அப்புறமேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நானும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ண மாதிரி, நீங்களும் என்னை பார்த்து அட்லீஸ்ட் பாத்திரமாச்சு வளர்க்குங்க, ஓகேவா? உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். எடுத்தோடனே நம்ம எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒவ்வொரு நாளைக்கு. இப்போ ஸ்டவ் இன்னைக்கு கழுவுறேன்னா நாளைக்கு வந்துட்டு இந்த இது இந்த ஃபஸ்ட்டு செல்ஃபு, இது செகண்ட் செல்ஃபு, இது ஃபோர்த்து டே, இதெல்லாமே ஃபிஃப்த்து டே, இது சிக்ஸ்த்து டே, இது செவன்த்து டே வச்சுனாலே ஏழு நாள் நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ட்ரைபேட் வந்து நீ வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால தான் என்ன வைக்க முடில. ஸோ பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு எனக்கே பார்த்தா தெரியுது. பட் நம்ம ஃப்யூச்சரில் புது வீடு போனதுக்கப்புறமாக இன்னும் நம்ம டீப்பாக நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன், என்னோடய கிச்சன் வீடியோ, நான் க்ளீனிங் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ டிப்ஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக க்ளீனிங் ரொட்டீன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரொட்டீன் வீடியோ வரும், மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், குக்கிங் வீடியோஸ், மேக்கப் எல்லா வீடியோவும் வரும் உங்களுக்கு. இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் டே டு டே நான் அப்லோட் பண்ண வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு இன்னொரு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவோ அல்லது ஒரு டிப்ஸ் வீடியோலையும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, நாளைக்கு சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவோட. தேங்க்யூ, பாய், சி யூ.